நட்பு ஆராய்தல். நாடாது நட்டலின் கேடு இல்லை, நட்டபின் வீடு இல்லை, நட்பு ஆள்பவர்க்கு. நட்பு செய்த பிறகு நட்பை உடையவர்க்கு அதிலிருந்து விடுதலை இல்லை. ஆகையால் ஆராயாமல் நட்பு செய்வதைப் போல் கெடுதியானது வேறு இல்லை. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றாயினனும் அறிந்து யாக்க நட்பு. ஒருவனுடைய குணத்தையும் குடிப்பிறப்பையும் குற்றத்தையும் குறையாத இனத்தாரின் இயல்பையும் அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும். குடிப்பிறந்து தன் கண் பழிநாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. உயர்ந்த குடியில் பிறந்து தன்னிடத்தில் வரக்கூடிய பழிக்கு நாணுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும். அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். நன்மை இல்லாத செயலை கண்டபோது வருந்தும்படியாக இடித்து சொல்லி உலக நடையை அறிய வல்லவரின் நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பது ஓர் கோல். கேடு வந்த போதும் ஒரு வகை நன்மை உண்டு. அக்கேடு ஒருவனுடைய நண்பரின் இயல்புகளை நீட்டி அளந்து பார்ப்பதொரு கோலாகும். ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரீவிடல். ஒருவனுக்கு ஊதியம் என்று சொல்லப்படுவது அறிவில்லாதவருடன் செய்து கொண்ட நட்பிலிருந்து நீங்கி அவரை கைவிடுதலாகும். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்று அறுப்பார் நட்பு. ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும். அதுபோல் துன்பம் வந்தபோது கைவிடுகின்றவரின் நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தும். மறுவுக மாசு அற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும். ஒத்த பண்பு இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும்.